சார், தினமும் ஷேர் ஆட்டோல கஷ்டப்பட்டு காலேஜ்க்கு வர வேண்டியதா இருந்தது. இனிமே அந்த பிரச்சனையே கிடையாது. காலையிலயும் விஸ்வா சார் அதேதான் சொன்னாரு. நீ ஒரு சைக்கிள் வாங்கிட்டா பிரச்சனையே இருக்காதான்னு கேட்டுட்டே இருந்தாரு. அதனால நீ தப்பா எடுத்துக்காத, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போயிட்டு வா. சரிடி, வர சார். சரி அன்பு, கோயிலுக்கு போலாமா? போலாம் சார். ஆறுமுகம், கொஞ்சம் சீக்கிரம் போங்கப்பா, டெண்டர் 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். நாம அதுக்கு முன்னாடியே அங்க போகணும். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிங்க மேடம். சொல்லு வசந்த். அம்மா, எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கம்மா. ஏன், என்னாச்சு? நமக்கு இந்த டெண்டர் கிடைக்க கூடாதுன்றதுக்காக, நம்ம டெண்டர் எடுக்க போறதை தடுக்கிறதுக்காக காம்படிட்டர்ஸ் ஏதோ பிரச்சனை பண்ண போறதா தகவல் வந்திருக்குமா? அதான் சொல்றேன், கொஞ்சம் பாத்துக்குங்கம்மா. என்னடா சொல்ற, உங்க அம்மாவை அவங்களால ஏதாவது பண்ணிட முடியுமா என்ன? இந்த பத்மாவதிய டச் பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் வசந்த், இத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன், எத்தனை பேரை பாத்திருப்பேன், எத்தனை காம்படிட்டர்ஸ் பாத்திருப்பேன், எத்தனை டெண்டர்ஸ் எடுத்திருப்பேன், எத்தனை டெண்டர்ஸ் நான் இந்த மாதிரி பாத்திருப்பேன். என்னை யாரும் ஒண்ணுமே பண்ணிட முடியாது, டோன்ட் வரி. அப்படி யாராவது பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னா ஐ வில் மேனேஜ். இல்லம்மா, தனியா போயிருக்கீங்களே, அதனாலதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும்மா. நான் பாத்துக்கிறேன் வசந்த், யூ டோன்ட் ஹேவ் டு வரி. சரி, நீ இவ்ளோ சொல்ற, அதுக்காக நான் ஒண்ணு பண்றேன். நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இப்பவே அலர்ட் பண்றேன். ஓகேமா, உடனே கால் பண்ணுங்கமா. சரி. மேடம். என்ன ஆறுமுகம், சொல்லுங்க. யாரோ 3 பேர் நம்மள ரொம்ப நேரமா பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு மேடம். ஆமா, நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்றேன். அறுமுகம், எந்த காரணத்தை கொண்டு காரை மட்டும் நிறுத்திடாதீங்க, நீங்க போய்கிட்டே இருங்க, நான் கமிஷனருக்கு கால் பண்றேன். சரிங்க மேடம். ஷூ, கால் போக மாட்டேங்குது. குறுக்கு நடத்திட்டாங்க மேடம், இப்ப என்ன பண்றது? என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு பத்மா, டெண்டருக்கு போகலையா? அவன் இங்க வர சொல்லுங்க. யாரத்த யாருன்னு கேக்குற? அவன் தான், அவன் தான், வேற யாரு? அவனை வர சொல்லு. மசம் மசம் நின்னு பாத்துக்கிட்ட, வர சொல்லுன்னு சொல்றல்ல. யாருன்னு தெரியாம நான் யாரத்த வர சொல்றது? ஓ, அப்போ உங்களுக்கெல்லாம் அவன்னு நான் சொன்னா யாருன்னு தெரியாது. அதான் நம்ம வீட்டுல வெட்டியா ஒண்ணு இருக்குல்ல, அவனதான்.
ஏய், என்ன ஏன்டா பாக்குற? இல்லப்பா, இந்த வீட்ல அந்த மாதிரி வேற யாரும் இல்லையப்பா. இன்னும் உங்களுக்கு யாருன்னு புரியலையா? என் வாயால அந்த பேரை சொல்லணும் அதானே? உண்மையாவே நீங்க யாரு சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல அத்த. அதான் ரெண்டாவதா என் வயித்துல பிறந்துச்சுல அவனதான். விஸ்வாவியா, இப்ப என்ன பண்ணனு தெரியலையே. அவன் நான் யார சொல்றேன்னு புரிஞ்சுச்சா? உங்களுக்கு எல்லாம் என் வாயால அவன் பேரை சொல்லி கேக்கணும், அதுல உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் அதானே? இப்ப மணி 5:40 ஆகுது, 6 மணிக்குள்ள அவன் இங்க இருக்கணும். விஸ்வா, என்னடா செஞ்சு தொலைச்ச? ஒண்ணும் புரியலையே. என்ன அருமுக சொல்ற? ஆமா சார், வசந்த் சார் போன் பண்ணி சொன்ன மாதிரியே டெண்டரை நமக்கு போட்டி எடுக்க போறவங்க மேடம் டெண்டர் எடுக்க போகக்கூடாதுன்னு சொல்லி ரவுடிங்ல அனுப்பி வச்சிருந்தாங்க சார். சண்டி மட்டும் வரலன்னா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு சார். விஸ்வா, தேங்க்ஸ் டா. என்னப்பா பெத்த புள்ளைக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? அவங்க என் அம்மா அப்பா. என்ன என்ன அப்படி பாக்குற? எங்களுக்கு என்னப்பா தெரியும் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி? அத்தை வந்தது வராததுமா கோமா உன்னை பத்தி பேசினாங்க. சரி, எப்பவும் போல சார் ஏதோ பண்ணிட்டாருன்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். ஏன் சார் என்ன வாயில கொழுக்கட்டைய வச்சிருந்தீங்க? அப்படி எல்லாம் எதுவும் நடக்கல. இது மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? தோ இப்ப ஆறுமுகன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி சொல்ல வேண்டியதானே? வந்ததும் என்ன வாயை திறக்க விட்டீங்க? மாத்தி மாத்தி ஆளாளுக்கு கேள்விதானே கேட்டீங்க? வாய்ப்பு எல்லாம் தானா வராது தம்பி, நாம தான் அடிச்சு புடுங்கணும். இன்னும் வரலையே. ஆறுமுகம் மேடம். சரிங்க மேடம். இனிமே எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்லயே தான் இருக்கணும். புரியுதா? நான் இத யாருகிட்டமா சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாது? எல்லாத்தையும் உங்களுக்கு டீடைலா சொல்லணுமா என்ன? சொன்னா சொன்ன உடனே புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளா இந்த வீட்டுல யார் இல்லையோ இனிமே அவன் இங்கதான் இருக்கணும். அண்ணி, நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். அதை கூட கவனிக்காம அப்படியே வந்திருக்க. உடனே கமிஷனர் கிட்ட சொல்லி அவங்களை புடிச்சு கைய கால உடைக்க சொல்ற. கண்ணி போயிருக்கே, சும்மா விட மாட்டேன். என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க? என் கண்ணு முன்னாடியே எவன் எவன் எதுக்கு காரணமோ அவன் ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன். அடி வாங்குறப்ப உனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? இத விட அவர்களுக்கு டபுள் மடங்கு வலிக்கணும். அப்படி அடிக்க சொல்ற, இங்கே வலிக்குதாடா? ஐயோ மா, இந்த பெயினை விட
நீங்க எங்கிட்ட பேசாம இருந்தீங்க இல்ல, அதுதாமா ரொம்ப வலிச்சது. அம்மா ஆத்திரம் தீர நான் அடிக்கூட அடிச்சிருங்கம்மா, நான் தாங்கிக்கிறேன். ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா பிளீஸ். திரும்ப இல்ல, இந்த டிராபிக்ல சைக்கிள் ஓடிட்டு வரதுக்கு கஷ்டமா இல்ல சார்? கஷ்டமா? இப்பதான் நான் கஷ்டமே இல்லாம வரேன். இவ்ளோ பெரிய ஊர்ல இவ்ளோ வண்டிங்களுக்கு நடுவுல சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் சவாலா இருந்தாலும் ஜாலியா தான் இருக்கு. சூப்பர் அன்பு. அப்புறம் இந்த இந்த ஹாஃப் சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மஞ்சு சார், என்ன கண்ணை காட்டிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்ல சார், அன்பரசுக்கு கிஃப்டா சைக்கிள் கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு ட்ரீட் வைக்கணும்ல, அதுக்குதான் தன்னாலேயே கேட்டுட்டு இருக்கேன். ஓ, ட்ரீட்டா? என்கிட்ட இருக்கிற காசுக்கு
நம்ம காலேஜ் கேண்டீன்ல தான் ஏதாவது வாங்கி தர முடியும். நம்ம கேண்டீன்ல எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் கேண்டீன் போங்க, நான் பிரின்சிபல பாத்துட்டு வந்துறேன். சார், நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்ல? கண்டிப்பா வரேன் அன்பரசி, நீங்க போங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே பை சார். ஏ அன்பு, கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் சரியா? சரி. உடனே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வா. நான் வரலன்னு சொன்னதும் அன்பு முகம் ஒரு மாதிரியா இருந்துச்சுல்ல? நானா தான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிறேனோ? சரி, நான் நினைச்சது கரெக்ட்னா அன்பு இப்ப நம்மள திரும்பி பாப்பா. திரும்பி பாரு அன்பு, திரும்பி பாரு, திரும்பி பாரு. நானும் கொஞ்ச நாள் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். விஸ்வா சார் அன்பரசி மேட்ரு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. அப்ப நீ இந்த ஆட்டையிலே இல்லையா? இல்ல, விஸ்வா சாரு உன் ஆளு, உனக்கும் அவருக்கும் கல்யாணம் சொல்லிட்டு இருப்ப. ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே, அதான் கேட்டேன். இந்த குரங்கு வேற வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறானே, நமக்கு அடி வாங்கி கொடுக்கணும்னே வருவான் போல இருக்கு. திரும்பவும் சொல்றேன், இப்படியே போச்சுன்னா அன்பரசி விஸ்வா சார கொத்திட்டு போயிடுவா. என்ன புஜ்ஜிமா, ரொம்ப ஷேமா இருக்கும். அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்திருக்க. வெயிட் பண்ணி பண்ணாலும் வெயிட் ஆன சீனா பண்ணிட்டல்ல. என்ன அப்படி பாக்குற? நானே தான் பண்ணேன். நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். உன் மானத்தை சும்மா டார் டாரா கிழிச்சு தொங்க விட்டுட்டேன்ல. கோல்டு மெடல் அன்பரசி அழறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா? அன்பரசி இப்படி அழுதுட்டு இருக்கா? கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பசங்களே இப்படிதான். ஹே அன்பரசி, இனிமே நீ எங்க உட்கார்? ரெண்டு பசங்க எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு. அன்பரசி, அன்பு, ரொம்ப வலிக்குதா? இல்ல மஞ்சு, ஏய் தோல் உறிஞ்சு போயிருக்கு, வலிக்கலன்னு போய் சொல்ற. அன்பு, நீ அழுதுட்டு இருக்கறத பார்த்ததும் விஸ்வாசருக்கு எப்படி கோவம் வந்துச்சு பாத்தியா? அந்த கோவம் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால வந்த மாதிரி தெரியல. அதையும் தாண்டி பர்சனலா நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நடந்தா ஒரு கோவம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு கோவம் உண்டு அது. நீங்க யாருன்னு புரியாம இருந்தது.
நீங்களும் எல்லாரும் மாதிரி தான்ல. அன்பு, நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு சுத்தமா புரியல. புரியாது சார், நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் சமாளிக்க பாக்குறீங்களா? உங்களுக்கு நான் அவ்வளவு முட்டாளா தெரியறல்ல? ஐயோ அன்பு, நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. ஆமா சார், இத்தனை நாளா நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்பதான் உங்க சுயரூபமே புரியுது. வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் நல்லவங்க தான்ல. எங்க அம்மா சொல்லும், டவுன்ல யாரையும் நம்பாத நம்பாதன்னு சொல்லும். அப்ப புரியல சார், இப்பதானே புரியுது. நாம யார ரொம்ப நம்புறோமோ அவங்க கூட உள்ளுக்குள்ள ரொம்ப வக்கரமான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில நல்லவங்களா நடிப்பாங்கன்னு இப்பதான் சார் புரியுது. அன்பு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன முதல்ல பேச எதுவும் பேசாதீங்க சார். இதுக்கு மேலயும் பேசி உங்க மரியாதைய இன்னும் குறைச்சிக்காதீங்க. உங்களை போய் இவ்வளவு நாளும் அன்பரசி, சார் சார், இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். இங்க பாரு, உன் மொபைல்ல மட்டும் இல்ல, அங்க யாரெல்லாம் வீடியோ எடுத்தாங்களோ, யாருக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணாங்களோ, எல்லாமே டெலிட் ஆயிருக்கணும். இல்ல உன்னை காலேஜ விட்டு சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்ப நினைக்காத. மொத்தமா கொண்டு புதைச்சிருவேன். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஒரு வீடியோ மிச்சம் இருக்க கூடாது, எல்லா வீடியோவும் டெலிட் ஆயிருக்கணும். சரிங்க சார். கெட் அவுட். இன்னைக்கு காலேஜ்ல வச்சு செஞ்சோமே, அவளுக்கு இப்பவாச்சும் பயம் வந்துச்சா? இல்ல இன்னும் ஏதாவது வச்சு செய்யணுமா? இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப கம்மிடி. இதுக்கப்புறமும் அவ இங்க இருந்து போகல. இன்னைக்கு காலேஜ்ல நடந்தது நாளைக்கு ரோட்ல நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊரே பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ஓகேனா இங்க இருந்துட்டு போட்டோம். ஆனா இருக்க இருக்க டெய்லி இதே மாதிரி அவமானம் நடந்துகிட்டே இருக்கும். நமக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. போரா போயிட்டு இருக்க நமக்கு என்டர்டைன்மெண்ட் ஏதாவது தேவைப்படுதுல்ல. அதனால அவ இங்க இருந்தாலும் ஓகேதான். ஆனா இதுக்கப்புறமும் இங்க இருந்தான்னு வெயி, நமக்கு தின தின தீபாவளி தான். ஆனா அவளுக்கு ஒவ்வொரு நாளும் நரகம்தான். சும்மா பேச்சுக்காகலாம் நான் சொல்லலடி. இன்னைக்கு அவளுக்கு நடந்ததை விட 100 மடங்கு இன்னும் கேவலமா நான் இறங்கி செய்வேன். அது நாம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அவ என்ன முடிவு எடுத்தாலும் நமக்கு நல்லதுதான். அவ இங்க இருக்க இருக்க எனக்கு அவ மேல இருக்கிற கோபத்தெல்லாம் தீர்த்துக்கிற அளவுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன். இப்பவும் சொல்றேன், இல்ல என்னால அனன்யா கூட போட்டியெல்லாம் போட முடியாது, நான் அவளை வேர்த்தே இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளே ஓடிட்டானா அவளுக்கு நல்லது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பான்னு நானும் நினைக்கிறேன்.
நான் சொன்னது எது அவளுக்கு நல்லதோ அததான் நான் சொன்னேன். புரிதாடி, இதுக்கப்புறமும் அவளுக்கு புரியலனா அவளுக்கு தான் கஷ்டம். சரி, ஓகே, பைடி. எனக்கு நீ பதில் சொல்லியா? இந்த தருதல உன் புள்ள தானே? ஆமா. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இப்படி ஒரு பையனை பெத்துட்டு பொறுக்க விட்டுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க? ஆம்பளை புள்ளனா அப்படியே அலைய விட்டுருவியா? ஏங்க, என்ன எதுக்குங்க அடிக்கிறீங்க? நீ அவனை அடிச்சு ஒழுக்கமா வளர்த்துருக்கணும்ல, அதுக்குதான் நான் உன்னை அடிச்சேன். பொண்ணுங்களை பார்த்தா எப்படி நடந்துக்கணும்னு புத்தி சொல்லி வளர்க்காம விட்டதுனாலதான் அவன் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு திரிஞ்சுட்டு இருக்கான். சொல் பேச்சு கேட்காம கொழுப்படுத்து புள்ள திரிஞ்சான்னா ஓடுற சோத்துல விஷத்தை கலந்து கொன்னுடணும்டா. இப்படி ஊரை சுத்த விட்டுட்டு இருந்தானா அவன் பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுக்கவும் அதை ஷேர் பண்ணவும் திமிர் எடுத்து அலைவாண்டா. சார் சார், என்னை விடுங்க சார், நான் அவனை என்னன்னு கேட்டு கண்டிக்கிறேன் சார். அதை நீ முதல்லயே செஞ்சிருக்கணும்டா. இனி எந்த பொண்ணுகிட்டயாவது இவன் தப்பா நடந்துகிட்டான்னு எனக்கு தெரிஞ்சது, அடுத்த செகண்டே உன்னையும் புள்ளையும் வெட்டி புதைச்சிருவன்டா. இந்த அடிய நீ அவனுக்கு கொடுத்து அவன் பால ஒட்ட நறுக்கவை இல்ல. வாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் யார் போறதுன்னு காஸ் போட்டு பாப்போம். ஆ விஸ்வா, ஃபர்ஸ்ட் நானே கேக்குறேன். ஓகே கேளு. எனக்கு டைல். ஓகே. நன்யா, நீ எப்பவுமே லக்கி தாண்டி, உனக்கு தான் டாஸ் விழுந்திருக்கு. ஓகே, இப்ப ரெண்டு டீமும் உங்க பொசிஷன்ல நில்லுங்க. Thank you.
நானும் போனா போதுன்னு விட்டுட்டே இருந்தா ஏறி ஏறி மிதிக்க வரியா? நீ என்ன காலேஜ விட்டு துரத்துறியா? இப்ப நான் உன்னை அடிச்சிருக்க அடிக்கே உன்னால ரெண்டு நாள் எழுந்திருக்கவே முடியாது. இன்னொரு வாட்டி தெரியாம கூட நீ என் வழிக்கு வந்துடாத. அப்படி மட்டும் வந்த நானும் அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் பாத்துட்டு இருக்கேன். அதுக்கான சரியான டைம் வரட்டும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவளை கோச்சிங் கிளாஸ்ல டிராப் பண்ணது யாருன்னு தெரியுமாமா? யாரு? அப்பா அவளை டிராப் பண்ணிட்டு போறாருமா? என்னமா நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, எதுக்கு அவளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? அவ உங்க அப்பாவையும் அந்த கிழவியையும் ஏதோ வசியம் பண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்கா. அவளை பார்த்தாலே எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருதுமா. எனக்கும் விஸ்வாக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாமா அவ. இவங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கிட்டோண்டி. ஆனா விஸ்வாவை மட்டும் விட்டுடக் கூடாது. ஆமா, விஸ்வாவை நீ என்ன பண்ண போற? அவன் உனக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண போறேன். மா, நீ சொன்ன மாதிரி மட்டும் செஞ்சிட்ட செஞ்சிடலாண்டி. அதுக்குதான் பக்காவா மாஸ்டர் பிளான் ஒன்னு போட்டு வச்சிருக்கேன். என்னமா அது? விஸ்வாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது விஸ்வா அம்மா பத்மாவை சம்மதிக்க வைக்கிறது. அனன்யா, அந்த வீட்டுல எல்லாருமே பத்மா சொல்றபடிதான் கேப்பாங்க. அவ பேச்சுக்கு எதிர் பேச்சே பேச மாட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பத்மா சொல்லுக்கு ஆட்டு வந்த மாதிரி தலையாட்டிட்டு போயிடுவாங்க. நான் அந்த விஸ்வாவையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆமா அம்மா, இப்படி இருக்கிற பத்மா ஆன்டிய எப்படிமா சம்மதிக்க வைக்க முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. விஸ்வாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. மா, என்னமா ஸ்டார்டிங்கே இப்படி சொதப்பிட்டு இருக்க? விஸ்வாக்கு ஏதுமா தங்கச்சி இருக்காடி. ஆனா அவ கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, பத்மாவோட தங்கச்சி பொண்ணா. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்ல. பத்மா தான் அவளை பெங்களூர் காலேஜ்ல படிக்க வச்சிட்டு இருக்கா. பத்மாவுக்கு அந்த பொண்ணு மேல பாசம் அதிகம். அதனால தான் பொண்ணு மாதிரி அவளை பாத்துக்கிறா. அந்த பொண்ண வச்சுதான் விஸ்வா விஷயத்த பத்மா கிட்ட மூவ் பண்ணலான்னு இருக்கேன். சரிமா, அந்த பொண்ண வச்சு என்ன செய்ய போற நீ? பண்றேன் பாரு. சொல்லுங்கம்மா. எங்க சுபா இருக்க? ஹாஸ்டல்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். உனக்கு இன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், உடனே கிளம்பி சென்னைக்கு வா. என்னம்மா திடீர்னு? காலேஜ் இருக்கு. இனிமே நீ அங்க காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, சென்னையிலேயே படிக்கலாம். ஒன்னு பண்றேன், உங்க கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசி டிசியை போஸ்ட் பண்ண சொல்லிடுறேன். என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு டெசிஷன்? பெரியம்மா எது செஞ்சாலும் உன் எதிர்காலத்தை யோசிச்சுதான் செய்வேன். உனக்கு தெரியும்ல, இன்னைக்கு ஈவினிங் உன்னை பொண்ணு பார்க்க வரேன். சுபா. மா, எனக்கு இதுக்குமா இப்ப கல்யாணம்? 12 மணிக்கு உனக்கு ஃபிளைட்டு, 3 o'clock நீ சென்னையில் அரைவ் ஆயிடுவேன், 4 o'clock நீ வீட்டுக்கு வந்துடணும். மாப்பிள்ள வீட்டுல இருந்து 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. இப்பவே நீ கிளம்ப ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். சுபா, லேட் பண்ணிடாத, வச்சிடுறேன். கௌசல்யா வரேன். அத்தே, சுபாஷினி இன்னைக்கு அலைன்ஸ் பார்க்க வராங்க. அதனால இன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு
ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. என்ன நான் சொன்னது காதுல விழுந்துச்சா? இல்லத்த கேட்டுச்சு. ஆனா அவ வெளியூர்ல தானே இருக்கான். 4 மணிக்கு அவ வீட்டுக்கு வந்துருவான். பிளைட் எல்லாமே புக் பண்ணியாச்சு. ஓகேயா? ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சிய பாத்துட்டு நிக்காம போய் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் போய் பாருங்க. சரிங்க. நல்ல விஷயத்துக்கு போகும்போதுதான் இந்த கிழவி நந்தி மாதிரி நடு ஹால்ல உட்கார்ந்துருக்கும். எங்க போறதா இருந்தாலும் இது கிட்ட சொல்லாம போக முடியாது. எல்லாம் நம்ம தலை எழுது. வா. திமுற பாத்தியா? வேணும்னே கேட்காத மாதிரி கிழவி உட்கார்ந்துருக்க. ரெண்டு பேரும் எங்கயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா அத்த, பத்மாவோட தங்கச்சி பொண்ணு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அதான் பத்மா வர சொன்னாங்க. ஓஹோ, நாங்க அங்கதான் கிளம்புறோம். நீங்களும் வரீங்களா? கான்ட்ராக்டருக்கு அப்பாயின்ட்மெண்ட் கொடுத்திருக்கேன், வரேன்னு சொல்லிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். என்ன பாக்கவா? சரி என்ன சொல்லு. நான் ஒன்னு சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல? முதல்ல நீ என்னன்னு சொல்லு. இல்ல, நம்ம ரெண்டு பேரும் பேசணும், பழகணும், நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்கோம். அதெல்லாம் யாரு கண்ணுக்கும் உறுதலாவும் இல்ல தப்பாவும் தெரியல. ஏன்னா நாம எல்லாம் ஒரே ஸ்டேட்டஸ். ஆனா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஆளுங்களோட பழகணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்குதான் அசிங்கம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமா புரியல அண்ணா. உன் அளவுக்குலாம் நான் புத்திசாலி இல்ல அண்ணா. அதனால நீ என்ன சொல்றியோ அது எனக்கு புரியற மாதிரி சொல்லு. இப்போ எதுக்கு விஸ்வா கோவப்படுறீங்க? ஐயோ, கோவம்லாம் படல அண்ணா. நீ நம்ம எல்லாரும் ஒரே ஸ்டேட்டஸ் சொல்றியா, அதுவே எனக்கு புரியல. ஏன்னா நான் இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற வார்த்தையை கூட யோசிச்சதே கிடையாது. அப்புறம் எப்படி நீ எனக்கு சொல்றது புரியும்? விஸ்வா, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், நீங்க அந்த அன்பரசிக்கு ரொம்ப ஃபேவர் பண்றீங்க. அது இனிமே வேண்டாம். அன்பரசிக்கு நான் பண்றதுக்கு பேரு ஃபேவர் இல்ல. சரி, ஓகே, அத ஹெல்ப் பண்ணே வெச்சுக்கோங்க. அதுவுமே வேண்டாம். கண்ணுக்கு முன்னாடி திறமை இருந்தோ முன்னுக்கு வர முடியாம ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது நமக்கு என்ன? அப்படின்லாம் என்னால போக முடியாது. மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி கௌசல்யா கிட்ட சுபாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க. போ அனன்யா, இங்க வா. என் பொண்ண பத்தி சொன்னல, இவதான் அனன்யா. கரெக்ட்? ஆமா, கரெக்ட்.
மாஷுபா கொடு, மாப்பிளை கொடு, எடுத்துக்கோங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இருக்கு, அம்மா உங்ககிட்ட கேட்காமலே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களே, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? மாப்பிள்ளதான் வந்ததுல இருந்து பொண்ண வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரே, பிடிக்காம அப்படி பாப்பாரு? ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அம்மா இல்லம்மா, முதல்ல என்னன்னு கேட்டுட்டா அது எதுக்கு என்னன்னு கேக்கணும்? இவ அவங்க வீட்டு வேலைக்காரி, எவ்வளவு திமிரா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. அவ வந்த முறையும் சரியில்லை, அவ பேசின பேச்சும் சரியில்லை. அவகிட்ட நான் கேக்கறதுக்கு என்ன இருக்கு? இல்லம்மா, நான் விஸ்வா அமைதியா இருன்னு சொன்னேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதாமா? இன்னும் ஏன் இவ்வளவு நிக்க வச்சு பாத்துட்டு இருக்கீங்க? அவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க. நானே வெளியே போறேன் மேடம். ஆனா இவ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன் மேடம். என்னடி மறுபடியும் மறுபடியும் சொல்றது கேளுங்க, சொல்றது கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்க? மேடம், எங்க ஸ்டேட்டஸ்க்கு பொருத்தமான சம்பந்தம் நினைச்சுதான் இங்க வந்தோம். இப்படி கண்டவங்க என் பையனை பேசுறத கேக்கறதுக்காக நாங்க இங்க வரல. யாரு மேடம் இவங்க? விட்டா என் பையனை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. என் பையன் குணத்தை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்ல, வெளியில போடி. பணத்துக்காக பல்ல காட்டி பிளாக்மெயில் பண்ற ஆளு தானே இவ? இல்ல மேடம், இவன் சொல்றத நம்பாதீங்க மேடம். இவன் போய் சொல்றான் மேடம். மேடம் இவன் தப்பானவன் மேடம். ஹே, யார் போய் சொல்வாங்கன்னு அந்த ஆளுங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய ஆளுங்களை என் முன்னாடி சத்தமா பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா எந்த இடத்துல வந்து யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கோன்னு கூட தெரியாம என்னன்னு தெரியுது. நான் இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். நானே கழுத்து புடிச்சு வெளியில தள்ளுறதுக்குள்ள ஒழுங்கா ஓடிடாமா? செவ்வடு மாதிரி நின்னுட்டு இருக்க, வெளியில போ. மேடம் நான் சொல்றது கேளுங்க. இல்ல மேடம், கேட்க மாட்டேல்ல நீ கேட்க மாட்டேல்ல.
கொடுத்துட்டு இருக்க. வாசல் வரைக்கும் கழுத்து புடிச்சு தள்ளினாதான் போவியா? ஓடி முதல்ல. எதுக்கு பன்பரசை கழுத்து பிடிச்சு வழி தள்ளுறீங்க? காசுக்காக எதையும் பண்ணுவா போல. எங்க வீட்டு மாப்பிளைய காசுக்காக தப்பா பேசுறான். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவிய பத்மா? அன்பரசிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? உயிரே போறதா இருந்தாலும் இவ போய் சொல்ல மாட்டான். இப்ப இவ வந்து சொன்னது எல்லாம் உண்மைதான். நான் கார்ல வரும்போது பார்த்தேன். அதுவும் ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கிறப்போ தேவையில்லாம குழப்பம் நடந்தா கோபம் வரதானே சார் செய்யும். இதான் இதான் அன்பரசினி. இந்த சிச்சுவேஷன்லயும் மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை யோசிச்சு பாக்குறப்பாரு, இந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் இதோட மறந்துரு. எல்லாத்துக்கும் திரும்பவும் சாரி சார். சார் சார், அவ உங்ககிட்ட சாரி கேட்க வந்தா இப்ப நீங்க அவகிட்ட திரும்ப திரும்ப சாரி கேட்க வேண்டியது ஆகி போச்சு சார். சாரி கேக்க வந்தியா? எதுக்கு அன்பரசி? இல்ல சார், நேத்து உங்களை தப்பா புரிஞ்சுகிட்டு கோபத்துல நான் நிறைய பேசிட்டேன். ரொம்ப சாரி சார். ஓ, அப்ப இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சா? அது வேற என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நேத்து வேற அப்படி நடந்துருச்சு, இன்னைக்கு வேற இப்படி நடந்துருச்சுன்னு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அன்பரசி. எதுக்கு சார் இப்போ தேங்க்ஸ்? என் தங்கச்சி லைஃப காப்பாத்தினதுக்கு. எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணுமே. சொல்லுங்க மேடம், பண்ணிடலாம். நாளைக்கு காலையில நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவீங்கல்ல மேடம்? என்ன சார் ரொம்ப தயங்குற மாதிரி இருக்கு? நம்ம காலேஜுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம கமிட்டி முடிவு பண்றது தானே? அப்போ நான் சொல்றப்போ அத மீறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல மேடம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் பதில் சொல்லி ஆகணும் மேடம். அப்படி எல்லாம் எதுவும் வராது. அப்படி வந்தா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்ன சார் சத்தத்தையே காணோம்? இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஏன் தயவு உங்களுக்கு தேவைப்படும். அத மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு நீங்க யோசிக்க மாட்டீங்க. பழைய பிரின்சிபல் எங்களுக்கு ஃபேவரா இல்லங்கறதுனாலதான் அவரை தூக்கிட்டு பொங்கலை வச்சிருக்கோம். அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது மேடம். அப்போ உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னத செய்யுங்க. ஓகே மேடம். குட். மா சூப்பர் மா, செம்ம செக்கு. நாளைக்கு இருக்கு அவளுக்கு, கண்டிப்பா நாளையோட காலேஜ் விட்டே ஓடி போக போறா. அதுக்கப்புறம் ஊரை விட்டும் ஓடி போயிடுவாள்? நிச்சயமாமா. அதுக்கப்புறம் அவளுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க, லைட் ஆஃப் பண்ணாம இருக்க. லைட் ஆஃப் பண்றீங்க.
இவளோட மொத்த படிப்பும் நாளையோட போக போகுது. அது தெரியாம ராத்திரியில உட்காந்து படிக்கிறாளா? போடி, நாளைக்கு காலேஜுக்கு போ, அப்ப தெரியும் இந்த சிவகாமி யாருன்னு. படிக்கிறாள். சொல்லுமா. அன்பு, நல்லா இருக்கியா? நான் ஒத்த வார்த்தை பேசுறதுக்குள்ள நீ இந்நேரம் 10 வார்த்தை பேசிருப்பியே. இப்ப என்னடானா, நீ ஒத்த வார்த்தையில பதில் சொல்ற? அன்பு, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல அங்க ஏதாவது பிரச்சனையா? அம்மா, எனக்கு என்னமா இங்க பிரச்சனை? நான் நல்லாதான் இருக்கேன். ஆஹா, உன் குரலே சரியில்லையே, ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நான் தூங்கிட்டு இருந்தேனா நீ போன் பண்ணப்பதான் நானே முழிச்சேன், அதனாலதான் வாய்ஸ் இப்படி இருக்கு. நீ அங்கன ஒத்தையில இருக்க, நீ அங்க ஏதாவது கஷ்டப்பட்டா கூட எனக்கு எப்படி தெரியும்? நீயா சொன்னாதான் ஆச்சு. தூங்கி எந்திரிச்சதுனால குரல் அப்படி இருக்கா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு இங்க என்ன பிரச்சனமா இருக்க போகுது? சார் இருக்காக, அவர் என்னை அவர் பொண்ணா பாத்துக்கிறாங்க. என்னவோ கடவுள் மாதிரி அவர் தான் இப்ப உன் கூட இருக்காரு, உனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவும் நடந்துக்காத. சரிம்மா, நேரத்துக்கு சாப்பிடு, சும்மா ஓடுற அது இதுன்னு உடம்பு எதுவும் கெடுத்துக்காத. சரிம்மா. அடிக்கடி போன் பண்ணு. சரிம்மா. உன்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் எதுக்கும் வக்கல்லாத வயித்துல வந்து பிறந்தியோன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு. ஓ, டைம் முடிஞ்சிருச்சா? ஆமா சார். சாரி மேம், யூ கேரி ஆன். ஓகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். போ போ போ, நீங்க பாருங்க. தேங்க் யூ சார். இதோ வந்துருச்சு. சர்க்குலர் வந்து. அன்பரசி, நீ பண்ணதுக்கெல்லாம் நான் உனக்கு கிஃப்ட் தர வேண்டாம், இதோ வந்துருச்சு. அனன்யாவோட கிஃப்ட் வாங்கி சந்தோஷப்பட்டுக்க. காலேஜ்ல ஃபீஸ் கட்டாதவங்களோட லிஸ்ட் வந்திருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் மட்டும்தான் ஃபீஸ் கட்டல. சொல்லுமா. அப்பா, எல்லாமே என் கையை விட்டு போயிடும் போல இருக்கு. ஏமா அப்படி சொல்ற, என்னாச்சு? இவனும் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா, அவங்க கிட்ட போனா நாம சொன்னதை வச்சு நாம யார பத்தி சொல்றோமோ அவங்களை அப்படியே கரெக்ட்டா வரையறுவானா. இப்ப எதுக்குமா அதை என்கிட்ட சொல்ற? இப்ப அவன பார்க்க தான் என் புருஷன் போயிருக்காரு. கஸ்தூரிய பத்தி சொல்லி அவ படத்தை வரைஞ்சு வாங்கிட்டு வர போறாரம்பா. அவ போட்டோ இல்லாததுனாலதான் அந்த கிழவியும் என் புருஷனும் கஸ்தூரிய கண்டுபிடிக்காம இவ்வளவு நாள் இருந்தாங்க. இப்ப மட்டும் அவ படத்தை வரைஞ்சு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான்பா. பத்திரிக்கை, டிவி, சோசியல் மீடியான்னு எல்லாத்திலயுமே அவ படத்தை போட்டு தேடலான்னு பேசிட்டு இருக்காங்கப்பா. அப்பா, அப்படி எல்லாம் அவங்க தேடினாங்கன்னா உடனே கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்காதுமா. நீங்களும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு வெட்டி போட்டுறேன்னு சொல்லிக்கிட்டேதான் இருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க அதை செஞ்ச பாடலையே. இத பாருங்க, எனக்கு என்னமோ இந்த தடவை பயமா இருக்கு. கஸ்தூரிய மட்டும் தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான்,
நான் நடு தெருவுக்கு வர வேண்டியதுதான். என் உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நீ கொஞ்சம் பதட்டப்படாதம்மா. அந்த ஆர்டிஸ்ட் வீடு எங்க இருக்குன்னு ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? அவன் வேலைச்சேரியில இருக்கிறத சொன்னாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பத்திரிகையில அவனை பத்தி போட்டிருந்ததான். அத பார்த்தா நமக்கு அட்ரஸ் தெரிஞ்சிரும்ல. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. அந்த டிராயிங்க எப்படியாவது எடுக்கணும். போ. சரிங்கய்யா. யாருக்கும் தெரியாம எடுக்கணும். சொல்றாங்க என்னாச்சு சந்திரா? அம்மா, அம்மா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாமா? அந்த படத்தை வரைஞ்சு வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா. அன்பரசி சொன்ன மாதிரியே எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் மாவர. அப்படியே அம்மாவை தத்ரூபமா வரைஞ்சிட்டாருமா? எங்கப்பா அந்த படம்? எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்குப்பா. அம்மா, சிவகாமி எங்கம்மா இருக்கா? அவ மேலதான்ப்பா இருக்கா. அவ பாத்துறக்கூடாதுன்னு தான் நான் கார்ல இருந்து எடுத்துட்டு வரலம்மா. கார்ல தான்மா இருக்க. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. எங்கேயுமே இல்லம்மா.
என்னம்மா, கஷ்டப்பட்டு வரைஞ்சு வாங்கிட்டு வந்த டிராயிங் காணும்னு உன் புருஷன் புலம்பிக்கிட்டு இருக்கானா? புலம்பட்டும் புலம்பட்டும், நீ அதுக்குள்ள என்ன அவ்வளவு டென்ஷன் ஆக்கிட்டிய? அப்பா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே பதட்டப்படாத. அந்த ஆர்டிஸ்ட் இப்ப இங்க இல்லம்மா, அவன் யூஎஸ் போயிட்டான். அதனால இனிமே திரும்ப டிராயிங் எல்லாம் வரைய முடியாது. நீ ரிலாக்ஸ் ஆறு. அப்பா, நீங்க அந்த டிராயிங் எடுத்ததுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னமா சொல்ற? ஆமாப்பா, அந்த டிராயிங்க இவர் ஏற்கனவே மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. போட்டோ எடுத்து வச்சிருக்கானா? போட்டோ எடுத்து வைப்பான்னு நான் யோசிக்கவே இல்லம்மா. ஆனா அவர் யோசிச்சிருக்காரே. ஒருவேளை அந்த டிராயிங் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும்னு யோசிச்சு அத போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. ஏம்பா, அந்த டிராயிங்க பாத்தீங்களா? அது அவள மாதிரி இல்லாம ஏதாவது தப்பா கிப்பா வரைஞ்சிருந்தா கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்திருக்கலாம்ப்பா. நாசமா போனவன், காதால கேட்டு எப்படி பர்ஃபெக்டா வரைஞ்சானே தெரியல. அந்த ஆர்டிஸ்ட் மட்டும் யுஎஸ் போகாம இருந்திருந்தான்னு வெச்சுக்கோங்க, நேரா போய் அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னிருப்பேன். நீ டென்ஷன் ஆகாதமா. அப்பா, எப்படிப்பா எப்படிப்பா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அந்த டிராயிங் ஒண்ணு போதும்பா. எனக்கு என்னமோ அவர் சீக்கிரமே கஸ்தூரிய கண்டுபிடிச்சு இந்த வீட்டுல உட்கார வச்சு என்ன ஒரு வழி ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். உனக்கு அந்த பயம் மட்டும் வேண்டாமா? உன் புருஷனுக்கு முன்னாடி அவளை நான் தான் கண்டுபிடிப்பேன். அவளும் அவ பொண்ணும் என் கையில சிக்காம எங்கேயும் போக முடியாது. உன் புருஷன் வரைஞ்சு வாங்கிட்டு வந்த டிராயிங்க நம்ம பசங்க எல்லாருக்கும் அனுப்பி தேட சொல்லிருக்க. உன் புருஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள கொன்னுட்டு தான் நான் மறு வேலை பார்ப்பேன். மொபைல்ல அந்த போட்டோ இருந்தா தானே அதை எல்லாருக்கும் அனுப்பி தேடுவாரு. அதை டெலீட் பண்ணிட்டா பண்ற. சரி ஓகே அன்பரசி, தயவு செஞ்சு இனிமே இப்படி இருக்காங்க. மத்தவங்க கிட்ட உதவி கேட்கறதுன்றது அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காது. நீ இந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்பரசி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுனாலதான் இந்த உலகமே இயங்குது. யாரும் யாருக்கிட்டும் எதுவும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா நீங்க மொத்த இயக்கமுமே நின்றுமே. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. ஓகே, என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீ பதில் சொன்னாதான் நான் போனை வைப்பேன். இதுல ஏதோ போட்டோ இருந்த மாதிரி இருந்துச்சு. யார் போட்டோவா இருக்கும்?
பேசிட்டு இருக்க? கூடாத, என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ வா, நான் சொல்றேன். சீக்கிரம் போ. வெளிச்சத்துல தேடுற மாதிரி பணத்தை காணுங்கிற பதட்டத்துல வெச்ச புக்ல இல்லனதோ வேற புக்ஸ்ல எல்லாம் தேடுற பாரு பைத்தியக்காரி. திடீர்னு இந்த புக்ல இருந்து அந்த புக்குக்கு பணம் என்ன கால் முளைச்சா போயிருக்கும்? நல்லா கழுவு. வீசா கட்டணும். இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து தர.
அண்ணா காரை கழுவிட்ட. சார் எப்ப நான் வருவாங்க? வருவாருமா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு காரை கழுவிட்டாங்க மேடம். சார் வருவாரு, அது வரைக்கும் சும்மா நிக்காம இன்னொரு கார் இருக்கு அதையும் கழுவுன்னு சொல்லி ஏன் கார அவளை கழுவ சொல்லுங்க. மேடம் படிக்கிற பொண்ணு பாக்க பாவமா இருக்கு மேடம். அவளுக்கு பாவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்காது, பரவாயில்லையா? அப்புறம் மத்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து பாவப்படுற மாதிரி ஆயிடும். சொன்னத மட்டும் செய்யுங்க. சரிங்க மேடம்.